குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அழகு 4 செல் உயிரியல் பாடத்தில் எண்டோபிளாசம் வலைப்பின்னல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எண்டோபிளாசம் வலைப்பின்னல் என்பது செல்லுக்குள்ளே காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான செல்லுலார் உறுப்புகள். இது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மா படலத்தை பிடித்து கொண்டு இரண்டு பக்கமும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொடுப்பதற்கான ஒரு மைய ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுமான பணி பொருளாக இருக்குது. ஸோ இந்த எண்டோபிளாசம் வலைப்பின்னல் வழியாகத்தான் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் தகவல் பரிமாற்றம் நடைபெறுகின்றன. ஓகே, சைட்டோபிளாசத்துக்குள் காணப்படுகின்ற தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு போன்ற எண்டோபிளாசம் வலைப்பின்னல் ஆகும். இந்த எண்டோபிளாசம் வலைப்பின்னல் ஆனது இரண்டு வகைகளாக நம்ம பிரிக்கப்படுகிறது. ஒன்று சொரசொரப்பான எண்டோபிளாசம் வலை, இரண்டாவது மிருதுவான எண்டோபிளாசம் வலை. சொரசொரப்பான எண்டோபிளாசம் வலைனா எப்படி என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கங்கள் சொல்லணும்னா, சொரசொரப்பான எண்டோபிளாசம் வலை என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பானது எண்டோபிளாசம் வலையின் மீது ரைபோசோம்கள் அதனுடைய துகள்கள் ஒட்டி காணப்பட்டுச்சுன்னா இது பார்ப்பதற்கு சொரசொரப்பாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து சொரசொரப்பான எண்டோபிளாசம் வலை என்று அழைக்கிறோம். இந்த சொரசொரப்பான எண்டோபிளாசம் வலையின் மீது புரதங்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த ரைபோசோம்கள் காணப்படுவதனால அந்த புரதத்தினுடைய தயாரிக்கக்கூடிய நிகழ்ச்சியான ரைபோசோமுடன் சேர்ந்து இந்த எண்டோபிளாசம் வலையும் புரத உற்பத்தியில் பங்கேற்கின்றன. ஓகே, அடுத்தது மென்மையான எண்டோபிளாசம் வலை, இது இரண்டாவது வகை. இந்த மென்மையான எண்டோபிளாசம் வலை என்பது எண்டோபிளாசம் வலையின் மீது ரைபோசோம்கள் ஒட்டி காணப்படாத நிலையில் இது பார்ப்பதற்கு மிருதுவாக இருக்கும். ஸோ இதனால் நம்ம அதை மிருதுவான எண்டோபிளாசம் வலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மிருதுவான எண்டோபிளாசம் வலையின் மீது ரைபோசோம்கள் இல்லாத காரணத்தினால இது கொழுப்பு மற்றும் ஸ்டீராய்டு உற்பத்தியில் இது பங்கேற்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதனுடைய பணிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கொழுப்புகள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பிலும் கடத்துதலிலும் பங்கு கொள்வது இதனுடைய பிரதான பணிகளாக இருக்கின்றன. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது உட்கரு. உட்கரு என்பது செல்லுக்குள்ளே காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு செல் உறுப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, செல்லுக்குள்ளே காணப்படக்கூடிய முக்கியமான செயலை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு எதுனா உட்கரு தான். அதோடு மட்டும் இல்லாமல் செல்லுக்குள்ளே காணப்படக்கூடிய எல்லா விதமான செல் நுண்ணுறுப்புகளையும் கட்டுப்படுத்தி வழிநடத்துகின்ற வேலையை செய்கிறதுனால இந்த உட்கருவை செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் செல்லினுடைய மூளையாக செயல்படக்கூடிய உறுப்புன்னும் இதுக்கு சிறப்பான ஒரு பெயர் கொண்டு நாம் அழைக்கிறோம். ஓகே, உட்கரு செல்லின் மூளையாக செயல்படுகிறது. தாவர மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு உள்ளது. ஸோ இந்த உட்கருவானது செல்லுக்கு உள்ள அந்த எண்டோபிளாசம் வலையினுடைய வெளிப்புறத்தில் அதனுடைய பாதுகாப்பு பகுதியாக நடு மையப்பகுதியில் இந்த உட்கருவானது காணப்படுகிறது. இந்த உட்கருவுக்குள்ளார ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியலஸ் என்று மற்றும் குரோமேட்டின் உடல் ஆகியவை உட்கருவின் உள்ளே உள்ளன. இந்த உட்கருவுக்குள்ளார ஒன்று அல்லது இரண்டு உட்கரு மணியையும் அதுக்கடுத்து குரோமேட்டின் வலைப்பின்னல்களையும் அதனுடைய உள்ளே பெற்றிருக்கின்றன. செல் பிரிதலின் பொழுது இந்த குரோமேட்டின் உடலானது குரோமோசோமாக அமைக்கப்படுகிறது. இப்போது செல் பிரிதலின் பொழுது இந்த குரோமேட்டின் வலைப்பின்னல்கள் பல மாற்றங்களை அடைந்து முழுமையான குரோமோசோம்களாக மாற்றமடைகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் செல் பிரிதல் என்பது. இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உட்கருவானது செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதிவினைகளையும் கட்டுப்படுத்துகின்றன. இப்போது செல்லுக்குள்ளே நடைபெறக்கூடிய நடைபெறுகின்ற எல்லா விதமான உடல் செயலியல் செயல்பாடுகளுக்கும் வேதிவினைகளுடைய செயல்பாடுகளுக்கும் மிக முக்கியமான ஒரு கட்டுப்படுத்துகின்ற ஒரு உயிர் உறுப்பாக இந்த உட்கருவானது காணப்படுகின்றன. அதுக்கடுத்து ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பரம்பரை பண்புகள் அல்லது மரபு வழி பண்புகள் கடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியிலையும் இந்த உட்கருவானது பங்கேற்கிறது. ஓகே, அடுத்தது உங்களுக்கு தெரியுமா. இந்த உங்களுக்கு தெரியுமா அல்ல மிக முக்கியமான ஒரு பகுதியாக இரத்த சிவப்பணுக்களுடைய செயல்கள் பாடுகள் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இரத்த சிவப்பணுக்கள் அல்லது சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. ஏன்னா உட்கருவானது குழந்தை கருவாக இருக்கும் பொழுது அந்த உயிரினங்களுடைய உடம்பில் ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய இந்த சிவப்பணுக்களில் உட்கரு இருக்கும். அதுக்கடுத்து ஆஃப்டர் சைல்டு பர்த், குழந்தை பிறந்த பின்பு அந்த இரத்த செல்களில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் இல்லை, உட்கரு காணப்படுவதில்லை. இந்த உட்கரு இல்லாதனால இந்த சிவப்பணுக்கள் எளியில் இறந்து விடுகின்றன. ஓகே, சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. ஒவ்வொரு நொடியிலையும் 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட இந்த இரத்த சிவப்பணுக்கள் அழிகின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடலில் இந்த புதிய சிவப்பு இரத்த செல்கள் தினமும் தோற்றுவிக்கப்படுகிறது. ஓகே, அடுத்தது நினைவில் கொள்க. இந்த நினைவில் கொள்க என்பது பாடத்தினுடைய மிக சுருக்கமான ஒரு பகுதி. இது ஒவ்வொன்றும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண்களுக்காகவும் 1 மதிப்பெண்களுக்காகவும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஓகே, நம்ம முதல்ல பார்க்க போகிறது செல்கள் அனைத்து உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல்பாடு அலகுகளாகும். இது செல் வரையறு என்பதற்கான மிக முக்கியமான ஒரு 2 மதிப்பெண் விடை.
அப்போது எல்லா விதமான உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செல்களின் அடிப்படை அழகு என்று அழைக்கக்கூடியது செல் என்பது. ஓகே, அடுத்த பகுதி பாயிண்ட்டு, செல்கள் நுண்ணியவை, இவற்றை நுண்ணோக்கியால் மட்டுமே காண முடியும். இப்போ பொதுவாக உடலில் காணப்படக்கூடிய எல்லா விதமான செல்களுமே மிகச்சிறிய அளவில் இருக்கிறதுனால வெறும் கண்களால் நாம் பார்க்க முடியாது. அப்படி வெறும் கண்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதன் மூலமாக நம்ம பார்க்க முடியும்னு சொல்லி கேட்டோம்னா நுண்ணோக்கினால் மட்டுமே தான் பார்க்க முடியும். ஓகே, அடுத்தது, செல் சவுகள் அரிதில் கடத்தியாகும், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே செல்லிற்குள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்கின்றன. இப்போ செல் சவு என்பது தாவர மற்றும் விலங்கு செல்களிற்குள்ளார பிளாஸ்மா படலம் என்ற ஒரு செல் சவு காணப்படுகிறது. இந்த பிளாஸ்மா சவு என்ன பண்ணுதுன்னா தேவையானவற்றை உள்ளே அனுப்பும், தேவையற்றதை உடலிலிருந்து வெளியே அனுப்புகின்றன. இவ்வாறு உள்ளேயும் வெளியேயும் தேவையானவற்றை தேர்ந்தெடுத்து அனுப்புவதனால இவற்றை அரிதிர் கடத்தி அல்லது தேர்வு கடத்தும் சவ்வு என்று நம்ம இவற்றை நாம் சொல்கின்றோம். ஓகே, அடுத்தது, தாவர செல்லில் செல் சவை சுற்றி அமைந்து செல்லிற்கு பாதுகாப்பையும் ஒரு உறுதித்தன்மையையும் வழங்குகின்றன. இப்போது செல் சுவர் என்ற ஒரு சிறப்பான அமைப்பு தாவர செல்களில் மட்டுமே தான் காணப்படுகிறது, விலங்கு செல்களில் காணப்படுவது கிடையாது. இந்த செல் சவ்வானது பிளாஸ்மா சவிற்கு வெளிப்படை பகுதியில் ஒரு பாதுகாப்பு உரையாக இருந்துக்கிட்டு செல்லுக்கு ஒரு பாதுகாப்பையும் செல்லுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு உறுதியையும் வழங்குகிறது. அடுத்தது, சைட்டோபிளாசம் என்பது நுண் உறுப்புகள் மற்றும் சைட்டோசால் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சைட்டோபிளாசம் என்பது செல்லுக்குள்ளே காணப்படக்கூடிய ஒரு உயிரியல் பொருள். இது ஒரு திரவ பொருளாக இருக்கும். இதில் இரண்டு வேறுபட்ட பொருட்கள் அடங்கியுள்ளன. ஒன்று செல் நுண்ணுறுப்புகள், ரெண்டாவது சைட்டோசால் என்று சொல்லக்கூடிய திரவ பகுதி. ஓகே, சைட்டோசால் ஜெல்லி போன்றது. இது செல்லின் பல வேதிவினைகளில் பங்கேற்கின்றன. இந்த சைட்டோசால் என்று சொல்லக்கூடியதான் திரவ பொருள். இது பல்வேறு விதமான வினைகளில் பங்கேற்கின்றன. இது செல்லில் பல அதுக்கடுத்து உட்கருவை தவிர செல் சவிற்கு உள்ளே உள்ளவை சைட்டோபிளாசம் என கருதப்படுகிறது. அடுத்தது, மைட்டோகாண்ட்ரியா செல் சுவாசத்திற்கு காரணமாகவும் உணவிலிருந்து ஆற்றலை வெளியிடவும் செய்கிறது. இப்போ மைட்டோகாண்ட்ரியாவை நாம் வந்து ஆற்றல் மையம் என்று நாம் அழைப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா செல்லுக்குள்ளே செல் சுவாசம் நடைபெறும் பொழுது சுவாசத்தின் மூலமாக ஆற்றல் உற்பத்தி செய்யப்பட்டு மைட்டோகாண்ட்ரியாவில் சேமித்து வைக்கப்படுகின்றன. அப்படி சேமித்து வைக்கப்பட்டுள்ள அந்த ஆற்றலானது செல்லுக்கு தேவையான பொழுது ஆற்றலானது வழங்குவதனால இந்த செல்லினுடைய ஆற்றல் மையம் என்று நாம் இந்த மைட்டோகாண்ட்ரியாவை அழைப்போம். ஓகே, தாவரங்கள் பசுங்கணியங்களை பெற்றுள்ளன. இவற்றில் உள்ள பச்சையும் ஒளிச்சேர்க்கை செய்து உணவை உற்பத்தி செய்கிறது. தாவரங்களில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான, அதாவது பசுந்தாவரங்கள் சொல்லலாம், அந்த பசுமையான தாவரங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு எதுன்னா பசுங்கணிகங்கள். இந்த பசுங்கணிகமானது தாவரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சியின் மூலமாக தேவையான உணவுகளை ஸ்டார்ச் உற்பத்தி செய்கின்றன. இந்த உற்பத்தி செய்கின்ற இடைவினைகள் ஏற்படுகிறது யாருன்னா பசுங்கணிகங்கள். ஓகே, இது விலங்கு தாவர செல்களில் மட்டுமே காணப்படுகிறதாக இருக்கும், விலங்கு செல்களில் காணப்படுவது இல்லை. மூளைச்செல்கள் என்பது செல் பிரிதல் திறன் கொண்டு பல வெவ்வேறு செல் வகைகளை உருவாக்கும் திறன் கொண்ட செல்களாகும். மூளைச்செல்கள் என்பது சிறப்படையாத ஒரு செல் குழுமம். இது பாதிக்கப்பட்ட விலங்கினுடைய பகுதிகளை சீரமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த செல் மூளைச்செல்களுக்கு உண்டு. அடுத்தது, பல்வேறு திசுக்கள் ஒன்றிணைந்து ஒரு உறுப்பாகிறது. இப்போது செல்களெல்லாம் சேர்ந்து திசுவாகவும் எல்லா விதமான ஒரு குழுவாக சேர்ந்து திசுக்கள் உறுப்பாகவும் மாறுகின்றன. பல்வேறு உறுப்புகள் ஒன்றிணைந்து ஒரு உறுப்பு மண்டலம் உருவாகிறது. அப்போ உறுப்புகள் அதனோடு தொடர்புடைய உறுப்போடு சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை தோற்றுவிக்கின்றன. பல உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைந்து ஒரு மனிதன் போன்ற உயிரினத்தை தருகிறது. உடலுக்குள்ள பல்வேறு விதப்பட்ட உறுப்பு மண்டலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த உறுப்பு மண்டலங்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிரினத்தை உருவாக்குகிறது. ஓகே, அடுத்த வகுப்புகளில் நம்ம இந்த பாடத்தில் அல்லது அடுத்த பாடத்தில் பகுதி மற்ற பகுதிகளை நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.